ஆரஞ்சு பழம் தவிர ஓபி ஃபேமிலி, ஓபி ஃபேமிலியில் வேறு எதுவும் இல்லை, ஆரஞ்சு பழம் நீங்கள் ஃபேமிலி. தட்ஸ் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இல்லை, ட்ராவல் வீடியோ இல்லை, ஃபுட் வீடியோ இல்லை, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோ. எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா போன வருஷம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதை நம்ம ஃபஸ்ட் நைட் லாக்டவுன் விடுறாங்க, அப்புறம் சண்டே மட்டும் ஃபுல் லாக்டவுன் போடுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம முயற்சி பண்ணி கரெக்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நமக்கு வந்து கொரோனா வராது, கண்டிப்பாக வராது. கவர்மெண்ட் சொல்கிறப்போ வேக்சின் அந்த தடுப்பூசி போட்டோம்ல, ஃபஸ்ட் டோஸ் முடிச்சிட்டோம், அப்புறம் 2 weeks கழிச்சு ரெண்டாவது டோஸ் முடிச்சிட்டோம், அதனால எனக்கு கொரோனா வராது அப்படின்னு மட்டும் யாரும் மனசில் நினச்சிடாதீங்க. கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, இது வந்து ஒரு தடுப்பூசி தான். நம்ம பிறந்த குழந்தைக்கு நம்ம தடுப்பூசி போடுறோம்ல, 1 month ஆன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தடுப்பூசி போடுறோம். அப்போ ஏன் தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருப்போம், போகும்போது ஈஸியாக எந்த நோயினாலும் நம்ம அஃபெக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு சின்ன குழந்தைங்க தானே. அப்படிங்கிறப்போ ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அது எதுக்காகனா, பேரே பார்த்தீங்களா, பேரே தடுப்பு ஊசி தான். எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஊசி தான் அது, ஊசியே. அதை போட்டோன்னே என்ன ஆகும், நமக்கு எப்படியோ நமக்கு வந்து ஒரு 1 day 2 day வந்து கொஞ்சம் ஃபீவர் இருக்கிற மாதிரி அப்படிலாம் அந்த சிம்டம்ஸ்லாம் ஆக தான் செய்யும். நம்ம வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல நம்ம ஃப்ரீ ஆகிடும். அதே மாதிரி நமக்கு இப்போயும் தடுப்பூசி அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கொரோனாங்கிற நோய் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம சேஃபாக இருக்கணும். எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் போய் நம்ம சஜஷன் கேட்டாலும் வச்சாலும் நமக்கு வந்து முதல் வேலையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவி பிடிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த டைமில். ஸோ நமக்கு டிசீஸ் எப்படினாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். ஸோ எல்லாரும் ஆவி பிடிங்க, மற்றபடி இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அந்த டேப்லெட் சாப்பிடுங்க நம்ம சொல்லலை, ஆவி பிடிங்க, அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. ஒர்க்கிங் டைம் எந்த டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைமில் மட்டும் கரெக்டாக போயிட்டு வந்துடுங்க. லாக்டவுன் டைமில் வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிறது எவ்வளவோ நமக்கு ரூல்ஸ் வந்துருச்சு, நம்மளை அதை நம்ம தான் அதை சரியான முறையில் நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. ஸோ ரெகுலராக நம்ம வெளியே போகும்போது எப்பயும் போல் மாஸ்க் போட்டுருவோம், க்ளவுஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஒர்க்கிங் டைமில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது நம்ம தான் க்ளவுஸ் மாஸ்க்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் ஹேண்ட் வாஷ் பண்ண தேவையில்லை, ஃபேஸ் வாஷ் பண்ண தேவையில்லை மட்டும் நினச்சிடாதீங்க. போட்டிருக்கிற க்ளவுஸும் மாஸ்க் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நீட்டாக காய போட்டுருங்க. கையை நல்லா சோப் போட்டு ஃபேஸையும் சரி கையும் சரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளியே போய் நீங்கள் க்ளவுஸை சப்போஸ் க்ளவுஸ் போடலை, சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. சானிடைசர் யூஸ் பண்ணி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, அப்பப்போ கரெக்டாக ப்ராப்பராக சானிடைசர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது பொருட்களை சாப்பிட போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக நல்லா நீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த சானிடைசருங்கிறது அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லானது, திருப்பி அண்டவிடாது. அவுட்டோருக்கு உண்டான சேஃப்டி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பட் அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். கஷாயம் டெய்லி எப்பயும் போல பிடிக்க போகிறோம், ஆவி பிடிக்க போகிறோம், 3 வேளை ஹாட் வாட்டர் பிடிக்க போகிறோம். இந்த டைமில் கொரோனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வச்சுன்னா நம்ம அந்த கொரோனா எல்லாத்தையும் கொஞ்சம் தப்பிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே கொஞ்சம் எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்கிறது. இப்போ பார்த்தாலும் கஷாய குடி குடி குடின்னு சொன்னாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒருக்காவது கஷாயம் பிடிக்கணும். செகண்டு, ஆவி கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். இது ரெண்டும் மட்டும் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இதெல்லாமே வீக்லி 1 time யூஸ் பண்ணால் போதும். பட் இப்போ சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம டெய்லி ஒர்க்காக கஷாயம் குடிக்கணும், ஒர்க்காக ஆவி பிடிச்சே ஆகணும். ஆனால் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆவி பிடிக்கிறத பற்றி, எப்படி ஆவி எப்படி பிடிக்கணும், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஆவி பிடிக்கிறது, அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆவி பிடிச்சிருப்போம், அந்த கிரீன் கலர் டேப்லெட் யூஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு ஆவி பிடிச்சிருப்போம். பட் நம்ம வீடியோவில் பொறுத்தளவுக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு உண்டான மெத்தட் ஸ்டைலே வர, நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேப்பிலை ஒன்று, அப்புறம் மஞ்சள் தூள் ஒன்று, அப்புறம் நம்ம போடுற விக்ஸ் தேப்பம் ஒன்று, அந்த விக்ஸ் ஒன்று, அப்புறம் 1 liter தண்ணி, இது மட்டும் போதுங்க. இது மட்டும் இருந்தாலே இதை வச்சு ஈஸியாக ஆவி பிடிக்கலாம். இதை வச்சு எப்படிடா ஈஸியாக ஆவி பிடிக்கலாம், என்ன சொல்கிற உடனே புரியல அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கர் இருக்குல்ல, அந்த குக்கர் எடுத்துப்போம். அந்த குக்கர் எடுத்து உள்ளே கறந்து 1 liter தண்ணி போட்டு, அதுக்கப்புறம் வேப்பிலை குறைஞ்சபட்சம் ஒரு 25 leaves போட்டுக்கோங்க, 25 இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு 2-3 spoon மஞ்சள் தூள்,
மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்ஸ் நம்ம தேய்க்கிற நம்ம யூஸ் பண்ணோம்ல விக்ஸ் அந்த விக்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு மேலே குக்கரை நம்ம எப்பயும் போல் ரைஸ் எப்படி வேகப்போம் அதை மாதிரி நல்லா குக்கர் நல்லா கேஸ்கட்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்ருங்க, குக்கர் ஆன் பண்ணி விட்ருங்க. நம்ம போட்ட ட்ரிங்கிங் அந்த வாட்டர், வேப்பிலை, மஞ்சள் தூள், மிக்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். எல்லாமே சேர்ந்து ஒரு நீட்டாக ஒரு சூப்பராக ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது அவ்வளோ சத்து அந்த கேஸ். அதை வச்சு எப்படிட்டா நம்ம ஆவி பிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. மேலே உள்ள விசில் இருக்குல்ல அந்த விசில் எடுத்துருங்க. விசில் எடுத்துட்டு இன்னொரு குக்கர் மூடி எடுத்துக்கோங்க. அந்த விசில் போடுற இடத்துல ஒரு ரப்பர் கியூபை மாட்டிக்கோங்க. நான் கடைசியில் வீடியோ ஒன்றில் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன், என்னென்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி எப்படி யூஸ் பண்ணோம், என்ன அப்புறம் நான் என்ன டியூப் சொன்னேன் எல்லாமே நான் வீடியோ வந்து அவங்களுக்கு வரிசையாக என்னென்ன உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். அவன் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம விசில் மாட்டுற இடத்துல அந்த பிளாஸ்டிக் டியூப்பை மாட்டி இன்னொரு குக்கர் மூடி இருக்கும், அந்த குக்கர் மூடியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம குக்கர் ஆன் பண்ணிடலாம். குக்கர் ஆன் பண்ண ஒரு 3-4 நிமிஷம் கழித்து அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி இந்த குக்கர் அவுட்லெட் வழியாக நல்லா வரும். அதுதான் அது ஒரு ஸ்மெல்லே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்மெல் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து வேப்பிலை அதெல்லாம் யூஸ் பண்ணுறால ரொம்ப சத்தானது தான். ஸோ அதில் நம்ம போர்வையில் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டு நல்லா ஆவி பிடிக்கும். நல்லா ஆவி பிடிக்கணும்னா அப்படி நல்லா மூச்சு வழியாக அழுத்து வாயு வழியாக விடணும். அது ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. தென் வாயு வழியாக அழுத்து நல்லா மூக்கு வழியாக விடணும். அது ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கண்ணை நல்லா காட்டுங்க. அப்புறம் 2 காதும் நல்லா காட்டுங்க. நல்லா ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 மினிட்ஸ் நல்லா பண்ணுங்கள். அவ்வளோதான், இதை மட்டும் பண்ணாலே போதும். அப்புறம் காலையிலேயோ சாயந்தரமோ 1 டைம் கஷாயம் நல்லா குடிச்சிட்டிங்கன்னா போதும். கொரோனா வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். கொரோனா வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து ஒரு வர விடாமல் கொண்டு வர்றதுக்கான சேஃப்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதான் கொரோனா வந்தாலும் அதுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம நீட்டாக பண்ணி நமக்குண்டான சேஃப்டியை நம்ம ஈஸியாக பண்ணிக்கிட்டோம். ஓகே கைஸ், என்னதான் நம்ம சானிடைசர் போட்டு யூஸ் பண்ணாலும் வச்சாலும் வெளியில் போகும்போது மட்டும் நம்ம எங்கே போனாலும் நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணுற வைக்கிறோம். யூஸ் பண்ணி முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறோம். வெளியெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சானிடைசர் யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃப்டியாக இருக்கிறப்போ, பட் வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிடணும். ஏன்னா அந்த சானிடைசர் அப்போ பவர் நம்ம நோய்க்குள்ளேருந்து நம்மளை வந்து அண்டா விடாமல் உண்டான பவர் உண்டான சானிடைசர். நம்ம வீடியோவை என் பண்ணுறக்கு உண்டான நேரம் வந்தாச்சு. என்னென்ன பண்ணேன், என்னென்ன சொன்னேன், அப்புறம் நம்ம ஆவி பிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறத விட எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த டைமில். ஸோ இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்களா? அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கிட்டே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்னைக்கு கேட்டுக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த டைமில் இந்த கொரோனாங்கிற நோயிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லலாம், 40-100 பேர் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆளும் நம்ம பண்ண நம்ம சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் கஷாயத்தில் என்னென்ன சேர்க்கணும், கஷாயம் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற உண்டான வீடியோவை சீக்கிரமாகவே போடுறேன். ரொம்ப சீக்கிரமாக விடனா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே போடுறேன். வீடியோவோட லைக் டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் நான் சொல்லவே மாட்டேன். ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்குமே தேவையானதும் உண்டு. ஸோ இந்த வீடியோ எல்லாமே மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். ஆரஞ்சு கலர் பாய்.